சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். மொரட்டுவ புறக்கோட்டை தனியார் பேருந்து ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு. அமைச்சர் டிரானலசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு விசேட பாதுகாப்பு, போலீசார் குவிப்பு. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் அடுத்த வாரம் ஆரம்பம், நீதிமன்றம் உத்தரவு. இங்கு கொடூர சித்திரவதை செய்கின்றார்கள், என்னை காப்பாற்றுங்கள். சவூதியில் மலேக தாய் கதறல். மீண்டும் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, வெளியான புதிய அறிவிப்பு. கொழும்பு மொரட்டுவ புறக்கோட்டை பாதை இலக்கம் 100 தனியார் பேருந்து ஊழியர்கள் இன்றைய தினம் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். புறக்கோட்டை பாதை இலக்கம் 100 புதிய பேருந்து ஒன்று சேர்க்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தனியார் பஸ் ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி எதிர்வரும் 5 ஆரம்பிக்கப்படும் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொக்குத்தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி விவகாரம் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு நீதிமன்றில் இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் விசேட வழக்கு இடம்பெற்றிருந்தது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளில் அனைத்து திணைக்களங்களின் சம்பந்தங்களுடன் எதிர்வரும் 5 ஆரம்பிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனைத்து தரப்பினருடைய ஒத்துழைப்புகளுடனும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்ததாக கருத முடியும். ஏனென்றால் நான் நினைக்கின்றேன், இது மிக நீண்ட காலமான ஒரு பிரச்சனை. இது ஒரு சமாதானத்திற்கு ஆன ஒரு வழக்காகவே ஆரம்பத்திலே இருந்து போடப்பட்டது. ஆனால் சமாதானத்தை மீறி நடந்த நிகழ்வுகள் தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தீர்ப்பானது இது ஒரு ஆரம்ப படியாகவே நாங்கள் கருத முடியும். அங்கே அவ்வாறான மேம்படுத்தல் வேலைகள் நடைபெறுகின்றனவா என்பது தொடர்பாக ஆராய்வதற்காக கள விஜயம் செய்யப்பட்டது நீதிமன்றத்தாலே. நீதிமன்றத்தினுடைய அந்த கள விஜயத்தின் அடிப்படையிலே இன்றைய தினம் கட்டளை வழங்கப்படுகின்றது. ஏற்கனவே ஒரு கள விஜயம் செய்யப்பட்டது. இரண்டாவதாக செய்யப்பட்ட கள விஜயத்தையும் கருத்திலே கொன்று இன்றைய தினம் கட்டளை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த குறித்த இந்த கட்டளையிலே ஏற்கனவே கௌரவ நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட கட்டளைகளானவை மீறப்பட்டிருக்கின்றன. குறித்த கட்டளைகளுக்கு விரோதமாக அங்கே கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கௌரவ நீதிமன்றம் அவதானித்த ஒரு கல் காணப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஒரு கல் ஒன்று காணப்பட்டது. அந்த கல் தற்பொழுது காணப்படவில்லை. புதிதாக ஒரு பேர்பலகை அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல பல்வேறு விடயங்கள் நீதிமன்றத்தாலே இந்த கட்டளையிலே இனங்காணப்பட்டிருக்கின்றன. வழக்கொன்றில் ஆஜராகாமையினால் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகை உள்ளிட்ட மூவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே, கல்வெவ ஸ்ரீதம்ம தேரர் மற்றும் ரத்கரவே ஜினரத்ன தேரர் ஆகியோருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்ட வழக்கில் ஆஜராகாமையினால் மூவருக்கு எதிராகவும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றினால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2021 பிப்ரவரி மாதம் 10 அல்லது அதனை அண்மித்த திகதியில் கொழும்பில் உள்ள தனியார் கட்டடம் ஒன்றுக்குள் சொந்தமான வாகன நிறுத்துமிடத்திற்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 7 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கோட்டை நீதவான் திலினகமகே இன்றைய தினம் உத்தரவிட்டார். மருந்துகளின் தரம் குறைந்துள்ளமையினால் பல உயிர்கள் இல்லாமை போனமைக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஷிபூர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். இன்று கொழும்பு எதிர்க்கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். அவர்களும் இந்த அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும். இந்த மருந்துடைய தரம் குறைந்த மருந்து குணமானதனால
இல்லாம பெய்திருக்கிறது. அந்த உயிர்கள் இப்ப இல்லாம போன சம்பந்தமா அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும், அவர்கள் அதுக்கு வர சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதனாலதான் இன்று இந்த சுகாதார எங்களுடைய சுகாதார ஹாஸ்பிட்டல்கள் அதே போல இந்த சுகாதார சென்டர்கள் அப்படியோ பல பிரச்சனைகள் இன்று உருவாகி கொண்டிருக்கு. அதனால இன்று கேளியர் அமைப்பதற்கு எதிராக குணவந்த இல்லாத நம்பிக்கை இல்லாத பேரணி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 225 உறுப்பினர்கள் அவர்களுடைய மனசாட்சிப்படி அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்றுதான் இன்று நான் கூறுகிறேன். என்னென்றால் வரக்கூடிய 2ஆம் தேதிக்கு போறோம் பாராளுமன்றத்தில் இந்த நம்பிக்கை இல்லாத பேரணியை விவாதத்துக்கு இருக்கிறது, விவாதத்துக்கு போறவு அது வாக்கெடுப்பு இருக்கிறது. நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் விடுகிறது என்னென்றால் நீங்கள் உங்களுடைய மனசாட்சி படிக்கு வாக்களிங்க. என்னென்றால் இந்த அமைச்சர் மூலமாக இன்று தரம் குறைந்த மருந்துகள் கொண்டு வந்திருக்கிறது, மருந்து இல்லாத பிரச்சனைகள் இருக்கிறது, டாக்டர்ஸ் மாதிரி இல்லாத பிரச்சனைகள் இருக்கிறது. இன்று பல பிரச்சனைகள் இன்று கிராம பகுதிகளில் நகர பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அவர்களுக்கு நோய்கள் வந்தால் அவர்கள் ஆஸ்பத்திரிகளுக்கு போனால் மீண்டும் திரும்பி வருவார்களா ஒரு பிரச்சனை இப்போது நாட்டிலே இருக்கிறது. எனவே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுடைய பொறுப்பு தான் இன்று இந்த கரப்ஷன் இந்த அமைச்சர் அவர்களை அவரை இதிலே இருந்து பதவியை நீக்கிறது, இந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை வெளியே வைக்கிறது. இது அவர்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பொறுப்பு என்று நான் கூற வேண்டும். என்னென்றால் இன்று நாட்டிலே சுகாதார நாங்கள் பார்த்தால் சுகாதார செக்டர்லே பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த எல்லா பிரச்சனைகளையும் தீக்கிறதுக்கு இந்த அமைச்சர்கள் அவர்கள் முன்வந்தீர்கள். அவர்கள் பிரச்சனைகள் தீக்காமல் அவர்கள் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் நாங்கள் இந்த நம்பிக்கை இல்லாத பேரணியை நாங்கள் முன்வைத்தீர்கள். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிலான் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர எதிர்பார்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் லலித் எல்லாவெல தெரிவிக்கின்றார். பொலிசாருக்கு பொறுப்பான அமைச்சரினால் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாவிட்டால் அவர் தொடர்ந்தும் பதவியிலிருந்தும் பயனில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நாட்டில் பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் அமைச்சர் டிரான் அலசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் லலித் எல்லாவெல குறிப்பிட்டுள்ளார். ஆசிய கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெறும் வெளிநாட்டு வீரர்கள் நாட்டிற்கு வருகை தரும் நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய ஆசிய கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் மற்றும் நேபாள கிரிக்கெட் அணிகள் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அவர்கள் பாகிஸ்தானின் முல்தானிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான UL 1230 கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இதில் இரு கிரிக்கெட் அணிகளின் வீரர்கள் அதிகாரிகள் உட்பட 80 பேர் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலும் அதனை சூழ உள்ள பகுதிகளிலும் விசேட பாதுகாப்பை அதிகாரிகள் வழங்கியிருந்தனர். வீரர்கள் மற்றும் அதிகாரிகளை விசேட பாதுகாப்பு தொடரணியின் மூலம் கண்டி பல்லேகலைக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையிலான போட்டி 2ஆம் தேதியும் இந்தியா மற்றும் நேபாளம் இடையிலான போட்டி 4ஆம் தேதியும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான புதிய நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் அண்ட்ரூ பிரான்சுக்கும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் அண்ட்ரூ பிரான்ஸ் இந்நாட்டில் தனது பணியை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமே இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்நாட்டின் பல்வேறு சமூக பொருளாதார அரசியல் விடயங்கள் தொடர்பில் இரு தரப்புகளுக்கும் இடையில் பல கருத்துக்கள் இங்கு பரிமாறப்பட்டன. நாட்டில் நிலவி வரும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய நிரந்தர வதிவிட பிரதிநிதிக்கு தெரியப்படுத்தினார். அவ்வாறே தற்போதைய அரசு மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறி தேர்தல்களை ஒத்திவைத்து அடிப்படை உரிமைகளை மீறி வருவது தொடர்பிலும் அவர் மேலும் தெரியப்படுத்தினார்.
சவுதி அரேபியாவில் தன்னை கொடூரமாக சித்திரவதைக்கு உட்படுத்துவதாகவும் தன்னை உடனடியாக காப்பாற்றும்படியாகவும் கண்ணீர் மல்க மலேக தாயொருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சரஸ்வதி புஷ்பராஜ் என்ற தாயே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இவர் இரத்தினபுரி மாவட்டம் எகலியகொட பனாவல தோட்டத்தை சேர்ந்தவர் ஆவார். அவர் வறுமை காரணமாக இவரிடம் ஜூலை 15 சவுதி அரேபியாவுக்கு குறித்த பெண் பணிப்பெண்ணாக சென்றுள்ளார். அவர் வேலை செய்யும் வீட்டில் வீட்டுக்காரர்களால் கடுமையாக துன்புறுத்தப்பட்டுள்ளதாகவும் உடலில் காயங்களும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உணவு கூட முறையாக வழங்கப்படவில்லை என்று தமது குடும்பத்தாருக்கு அவர் தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் தற்போது அவரின் தொலைபேசியும் வீட்டுக்காரர்களால் பறிக்கப்பட்டுள்ளதுடன் அவரை சவுதிக்கு அனுப்பிய இலங்கையில் உள்ள முகவர்களையும் தொடர்பு கொள்ள முடியாமல் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தன்னை எப்படியாவது காப்பாற்றுமாறு இலங்கையர்களிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். சீனாவின் சினோபெக் நிறுவனம் உத்தியோகபூர்வமாக இலங்கையில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. கொட்டாவை மத்தே கொடவில் தனது முதலாவது எரிபொருள் நிரப்பு நிலையத்தை நேற்று திறந்து வைத்துள்ளது. இதற்கமைய சந்தையில் தற்போதுள்ள பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான விலையை விட சினோபெக் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் ஊடாக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 3 ரூபாய் குறைவாக பெட்ரோல் மற்றும் டீசலை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்குள் 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஊடாக தமது செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு சினோபெக் நிறுவனம் தயாராகி வருகின்றது. எனவே 2 எரிபொருள் கப்பல்கள் சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ள நிலையில் குறித்த நிறுவனம் தமது எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு எரிபொருளை விநியோகிக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தது. இதன் மூலம் கட்டங்கட்டமாக குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நாட்டில் திறக்கப்பட உள்ளன. திருகோணமலை வெறிகள் நாதனோடை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மணல் அகழ்வை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தி நாதனோடை வீதியில் இன்றைய தினம் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நாதனோடையில் மணல் அகழ்வு மேற்கொள்ளப்படுவதாக இருந்தால் நாதனோடை அணை கட்டு வெடிப்படுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் எனவும் இதனால் விவசாய நிலங்கள் குடியிருப்பு காணிகள் பாதிக்கப்படும் என தெரிவித்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் சுலோகங்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நாதனோடையில் மணல் அகழ்வு செய்யவிட மாட்டோம், இங்கு அணை கட்டு மேற்கொள்ளப்பட்டால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தமது கிராமங்கள் பாதிக்கப்படும் என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதற்கு முதலும் பல தடவைகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாடசாலைகளில் தஞ்சம் புகுந்ததாகவும் இனியும் வெள்ளப்பெருக்க விடமாட்டோம், அதற்காக நாதோடியில் மணல் அகழ்வு செய்ய விடமாட்டோம் எனவும் தெரிவித்தனர். இந்த நாதன்றோட உடப்பால இங்க உள்ள மக்கள் அவ்வளவும் ஒவ்வொரு வருஷமும் பாதிக்கப்படுற, எந்த நேரமும் ஸ்கூலுக்கு தான் போகணும், வீட்டுல நிம்மதியா எங்களுக்கு இருக்கிறாது. ஆனா 2010 இந்த நாந்தோட உடைஞ்சி நாங்கள் எவ்வளவு விவசாயம் எல்லாம் இழந்து கடைசியில் ஸ்கூல்ல தான் எங்களை வாழ்க்கையே நடந்து வந்துச்சு. இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகுதான் நாங்கள் நிம்மதியாக அந்த தொழிலை செய்திருக்கோம். அவள் எடுக்க வேண்டிய மணல் அவளம் எடுத்தால் அவள் செய்ய வேண்டிய வேலை அவளும் செய்து போயிட்டான். அதுக்கும் புறவும் வந்து இதுக்குள்ளே பூந்து இந்த மக்களை பாதிக்கல. இதால 1 கிராமம் பாதிக்கப்படுறல, 9 கிராமம் பாதிக்கப்படுது. மாமிடிச்சேனை மட்டு மண்டு இல்லை, பெருகல் இந்த சீரம்பம் சேனூர் இல்ல, வட்டவன் இல்ல, முட்டிச்சேனை இல்ல, எல்லா கிராமமும் பாதிக்கப்படுறது இந்த ஒரு நாதன்றோடையால. இந்த மண்ணை நாங்கள் அகழ்வதற்கு அனுமதிக்க மாட்டோம். மண் அகழ்வதாக இருந்தால் எங்கள் விவசாய நிலங்கள் அனைத்தும் நாங்கள் கைவிட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்கள் நாதனோட அணைக்கட்டை உடைக்காமல் நாங்கள் தடுப்பதற்காக எங்கள் மக்களெல்லாம் வீதியில் வெயிலில் வெயிலென்றும் பாராமல் இந்த இடத்தில் வந்து தடுத்து நிறுத்துவதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அணைக்கட்டை உடைப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் இனி எதில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நாங்கள் அனுமதிக்கிறதுக்கு தயாரில்லை. வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டதன் பின்னர் விசேட தேவைகளுக்காக மாத்திரம் 5,900 வாகனங்களை நாட்டுக்கு கொண்டு வர அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பட்டிய தெரிவிக்கின்றார். நேற்று மாலை ஜட்டியந்தோட்டை மலல்பொல பிரதேசத்தில் இடம்பெற்ற சமய நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவற்றில் 3,000 வாகனங்கள் போலீஸ் திணைக்களத்துக்கு கொண்டுவரப்பட்ட முச்சக்கர வண்டிகள் மற்றும் ஜீப்கள் என குறிப்பிட்டார். ஆம்புலன்ஸ்கள் பொது திட்டங்களுக்கு தேவை
தேவையான வாகனங்கள், தூதரகங்களுக்கு தேவையான வாகனங்கள் போன்ற பொது தேவைகளை தவிர வேறு எந்த வாகனங்களையும் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்காலத்தில் இறக்குமதி தடையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த ராஜாங்க அமைச்சர், வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதற்கான தடை முற்றாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு கிலோகிராம் கோழி இறைச்சியை 850 ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு இல்லையெனில் கோழி இறைச்சியையும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்விடயம் குறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஒரு கிலோகிராம் கோழி இறைச்சி 1300 முதல் 1500 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதன் காரணமாக கோழி இறைச்சி கொள்வனவு செய்வதனை நுகர்வோர் குறைத்துக் கொண்டுள்ளனர். எனது கணக்கின்படி ஒரு கிலோகிராம் கோழி இறைச்சியை 850 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்ய முடியும். எனவே கோழி இறைச்சி விற்பனையாளர்கள் பிரச்சினையை சுமூகமாக முடிக்க விரும்பாவிட்டால் கோழி இறைச்சியையும் இறக்குமதி செய்ய நேரிடும், நுகர்வோரை அசௌகரியத்திற்கு உள்ளாக்க இடமளிக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சந்தையில் தற்பொழுது ஒரு கிலோகிராம் கோழி இறைச்சியின் விலை 1350 முதல் 1400 வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் கருவல ஹஸ்வெவ பகுதியில் கைவிடப்பட்ட வயலில் 30க்கும் அதிகமான காட்டு ஜானைகள் நேற்று மாலை சஞ்சரித்தன. குறித்த வீதியால் செல்லும் மக்கள் வாகனங்களை நிறுத்தி ஜானைகள் சஞ்சரிக்கும் காட்சியை பார்வையிட்டதுடன் எமது கேமராவில் பதிவான காட்சிகளுடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.